தான்சானியா நாட்டில் ஆமைக்கறி சமைத்து சாப்பிட்ட 8 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றுதான் தான்சானியா. இங்கு யானை, சிங்கம், சிறுத்தை, எருமை, காண்டாமிருகம் போன்ற விலங்குகள் அதிகமாக காணப்படும். ஆப்பிரிக்காவின் மிக உயரமான மலையில் இருக்கும் கிளிமஞ்சாரோ தேசிய பூங்காவும் உலக ஃபேமஸ். இங்கு ஜான்சிபார் என்னும் இடம் கடலை ஒட்டி அமைந்துள்ளது. அங்குள்ள பெம்பா தீவில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இதனிடையே கடந்த சில தினங்கள் முன்பு பெம்பா தீவில் இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 8 குழந்தைகள் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் உடல்நலக் குறைவுக்கு என்ன காரணம் என விசாரித்துள்ளனர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்துள்ளது. சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சோதனைக்காக எடுக்கப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செய்த போது அவர்கள் கடல் ஆமை கறியை சமைத்து சாப்பிட்டது தெரிய வந்துள்ளது. இவர்கள் அனைவருமே மார்ச் 5 கடல் ஆமை கறியை சாப்பிட்டுள்ளனர். அப்போதே சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் வெளியே சொன்னால் சிக்கலாகிவிடும் என்பதால் வெளியே சொல்லாமல் இருந்துள்ளனர். அதன்பின் உடல்நல பிரச்சனைகள் தீவிரமடைந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். தற்போது 78 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 8 குழந்தைகளும் ஒரு பெரியவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் எந்த வகை ஆமைக்கறியை சாப்பிட்டார்கள் என்பது குறித்தும் கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிட்டார்களா என்றும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு மார்ச் மாதம்தான் தான்சானியாவின் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள மாஃபியா தீவில் கடல் ஆமைக்கறியை வாங்கி சாப்பிட்ட 7 பேர் உயிரிழந்தனர். தற்போது மீண்டும் அதே போல ஒரு சம்பவம் நடந்துள்ளது. மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் கடல் ஆமைக்கறியை சாப்பிட வேண்டாம் என பெம்பா தீவின் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.